Hi friends, very good morning to all of you. So I'm Vinu. So we are running a channel called We the Educationists. உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணுங்க. சோ நம்ம டெய்லி புது புது டாபிக்ஸ் பத்தி நம்ம we will debate, we will discuss or brainstorming session பண்ணிக்கலாம் for the welfare of the society and the world at large. So இன்னைக்கு டாபிக் நம்ம பேச போறது about children's. ஸோ நம்ம சில்ட்ரன்ஸ் தே ஆர் த ஃபியூச்சர். ஸோ தே ஆர் த ஃபியூச்சர் ஜெனரேஷன், அவங்க தான் வருங்கால தலைவர்கள். ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டுடே சில்ட்ரன்ஸ் சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஆர் கோயிங் த்ரூ அ வெரி ஹார்ட் டைம். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ எஸ்பெஷலி ஐ வாண்ட் திஸ் ஸ்பீச் to reach the parents, so especially parents and as well as teachers. So pathina what the children expect, for example children enna edirpaakranga nammukitta, basically avanga enna edirpaakranga na affection, the love from their society, especially first avanga kuda contact la varadhu parents, then teachers, then there comes their society. So idu moonla irundhu konja deviate aananum அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஹேண்டிகேப்டாக மாறுது. ஹேண்டிகேப்டாக, இட்ஸ் நாட் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் மென்டல் ஹேண்டிகேப்ட். ஸோ வாட் யூ சோ ஷால் வி ரீப், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம சின்ன வயசில் அவங்க மனசில் என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு ஃப்யூச்சரில் மரமாக வந்து அவங்கள ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் லீடராக பண்ண போகுது, சரிங்களா? ஸோ என்னென்ன நம்ம தவிர்க்கலாம் இதில் சில்ட்ரன்ஸ்கிட்ட? ஸோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். சில்ட்ரன்ஸ்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா, ஒரு சாக்லேட், இல்லாட்டி நாளைக்கு சினிமாவுக்கு போகலாம், இல்லை பார்க் போகலான்னா, ப்ளீஸ் அதை ஃபில்ஃபில் பண்ணுங்கள், இல்லாட்டி தே கெட் ரிஜெக்டட், டிஜெக்டட். ரெண்டாவது, அவங்கள டோன்ட் கம்பேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். ஸோ பப்ளிக்காக அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க தயவு செய்து, ஏன்னா அவங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் லேக் ஆகிடும், சரிங்களா? Then don't be a helicopter parent. Helicopter parent na theriyumla? So once helicopter adoda coil heat aayi start aachuna non stop a full force la suttiittu irukku. There are parents na ellathi blame pannala, there are some who go on instigate, avangala kutta sollite irupanga, compare pannite irupanga. One point of time mela enna aidum na adhe avangalukku adapt aidum, seringla? For example sila per pathina seru podama veilliye nadandhu poranga, marathu podu kaalu, அதுக்கப்புறம் அவங்க நான் செருப்பு போட்டாலே பிடிக்காது, அவங்களுக்கு வெறுங்காலில் போகிறதான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படாதீங்க. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் சூசர்ஸ், அனதர் இஸ் லூசர்ஸ், அண்ட் அனதர் இஸ் யூசர்ஸ். ஸோ சூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தே ஆர் இன்டெலிஜென்ட்ஸ், ஸோ தே கேன் சூஸ் இதுதான் பண்ணணும், இது இப்படி தான் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். தே ஆர் நேச்சுரலி அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குது. அப்புறம் யூசர்ஸ், யூசர்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க, பட் தே அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த ஒரு காமன் சென்ஸ் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் தெரியலாட்டி கூட நம்ம இன்னொருத்தனை பார்த்தாச்சும் இல்லை கேட்டாச்சும் எழுதலாம். அண்ட் இன்னொரு கேட்டகரி லூசர்ஸ். லூசர்ஸ்னால் அவங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாது. சில பேர் சொல்லி கொடுத்தாலும் அவங்களால கிராஸ் பண்ணக்கூடிய அந்த அவங்களுக்கு கிராஸ் பண்ணக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்காங்க. ஸோ மை டியர் பேரண்ட்ஸ், அதில் நீங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸ், உங்கள் குழந்தைய எந்த டைப், கமான் எந்த டைப், அது நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அனலைஸ் பண்ணி அவங்க சூசரா, யூசரா, இல்லை லூசரா, சரிங்களா? அது நீங்கள் அனலைஸ் பண்ணி ஸோ அதுக்கு என்ன வைத்தியம் பார்க்கணும், அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், தயவுசெய்து அதை பண்ணுங்கள், சரிங்களா? அது பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இன்புட்ஸ் கொடுங்க, ஃபீட் பண்ணுங்கள். எல்லாம் ஒரே நாளில் அவங்க கற்றுக்க முடியாது, சொல்லுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள ஒரு மனிதனை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெண்டாக பாருங்கள், சரிங்களா? அவங்களுக்கு அத்தாரிட்டி ஆர்டர்ஸ் கொடுக்காதீங்க, தேவர் ரிவோல்ட், சரிங்களா? அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல் தான். நீங்கள் பேரண்ட்ஸ் ஆகிட்டீங்கன்னு டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்ம சில்ட்ரனையும் நம்ம நல்ல லெவலில் கொண்டு வந்து தே கேன் கான்ட்ரிபியூட் டு அவர் நேஷன், தே கேன் கான்ட்ரிபியூட் டு த வேர்ல்ட் அட் லார்ஜ். ஸோ இதை சொல்லி நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் டைம் உங்களை கண்டிப்பாக வந்து நான் மீட் பண்ணுவேன். ஸோ இந்த மீன் டைம் உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா தயவுசெய்து லைக் கொடுங்க, பிடிச்சதுன்னா இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சர்லி இன்னும் நிறையா வீடியோஸ் நான் கொண்டு வரேன்.
சரிங்களா. உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் அந்த சஜஷன்ஸ் பாக்ஸில் கொடுங்க. ஓகேங்களா. தேங்க்ஸ் அ லாட் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.